விசுவாசியிலே உலாவுகிற ஒரு தேவன் உண்டு. விசுவாசிக்கிறவங்க உங்க வாயிலே திறந்து இருக்கிற இடத்துல ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்போது எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாது. கொள்ளை நோய் எங்களை சேதப்படுத்த முடியாது. பாவங்கள் எங்களை சேதப்படுத்த முடியாது. ரத்தம் எங்கள் வீடுகளிலே பாதுகாப்பாக இருக்கிறபடியால் சோதரிக்கிறோம். எல்லாரும் தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலே வாதைகள் வந்தாலும் அதே எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எந்த ஒரு வாதையும் தொட அணுகவே இல்லை. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனங்களே, ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய தோள்கள் மேலே நீங்கள் சாய்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நொடி பொழுதில் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம பாடப்போற, அவர் தோள்களின் மேல நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. எத்தனை பேர் நோடு கூட சேர்ந்து பாட போறீங்க? என் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் வேதத்தில் வாசிக்கிறோம், யெகோவா ஈரே என்றால் எனக்கு பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். சாதாரணமான பார்த்து கொள்ளப்படுகிறது இல்லைங்க, பர்வதத்தில் உயர் ஸ்தலங்களில் உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? அறிக்கை செய்து பாடுங்க. யெகோவா ரஃபா என்ற நாமத்தை உடையவர், அவர் சுகமளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாம் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீர். சொல்லுமா சேர்ந்து, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேரோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும்? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எல்லாரும் சேர்ந்து, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீர். எல்லாம் சேர்ந்து சொல், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுமா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். மரண இருளில் பல்ல தாக்கில் நடக்க நின்றாலும் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் தேவைகள் யாவும் சந்திப்பார். அவர்கள் தேவைகளை சந்திப்பார். என்னாலும் சுகம் தருவீர். மீண்டும் சொல்லுமா, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, ஒரு பரிபூரண சுகம் உங்களுக்கு உண்டாகட்டும். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன்.
அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன், எஸ் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சூழல ஆவில நிரம்பி இருந்த இடத்துல எழுந்து நின்று பாடுவோம். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா ஒரு தெய்வீக பிரசனம் உங்கள் இல்லத்தை நிரப்புவதாக. சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என் விசாலத்தில் என்னை கொண்டு மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே தெய்வோ, எல்லா தேவைகள் உங்களுக்காக. தேவைகள் யார்த்து கொள்ளப்படும், பயப்பட வேண்டாம். யெகோவா ரஃபா தேவோ என்னாலும் சுகம் தருவீரே. என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுங்க என்னோடு. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது உங்க வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் எல்லாரும் சேர்ந்து பர்வதங்கள் பெயர்ந்து போனால் எந்த சூழ்நிலையிலும் மலைகள் விலகி போனால் மலைகள் போன்ற பிரச்சனை பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். சேர்ந்து மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மாறாது எந்த வாழ்விலே. அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் சந்தோஷமா எங்களோட கூட ஆராதிச்சீங்க. இது உண்மை. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருக்கிறப்போ நான் ஒன்றுக்கும் பயப்படவே மாட்டேன். யோசுவாவை கத்தர் அழைக்கிறப்போ பயப்படாதேன்னு சொல்லிட்டு தான் அழைச்சார். கிதியோனை கத்தர் அழைக்கும் பொழுது கூட பராக்கிரமசாலியே நீ பயப்படாதேன்னு தான் கர்த்தர் அழைக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புயலுக்கு முன் அமைதி. கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இந்த தேசத்தில் செய்ய போகிறார். யோசுவா 1:9 வாசித்து பாருங்கள். இந்த 1:9-19 எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குமே, கர்த்தர் கிரியைகள் நடப்பிக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:4 வாசியுங்கள். இந்த 14:4 எங்கேயோ கேட்டது போலவே இருக்கிறதா?
கர்த்தருடைய நாள் அது சமீபமா இருக்கிறது. கண்களை மூடி ஒரு இரண்டு நிமிடம் மாத்திரம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. நீ எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இருந்த இடத்துல முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டோம் இல்லை எழுந்து நின்றோ, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய். ஆராதனை என்பது அர்ப்பணிப்பில் முடிய வேண்டும். எத்தனையோ பேர், ஐயோ நான் இன்னைக்கு ஆலயத்தில் ஆராதிக்க வேண்டியது, இப்படி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்களே. என் தேவ பிள்ளையை நீ கலங்காதே, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒன்றுக்கும் கலங்காதீங்க. எங்க இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்திலிருந்து உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது உங்கள் வீட்டை தேவனுடைய பிரசன்னம் நிரப்பும். நீங்கள் இருக்கிற இடத்தை தேவனுடைய பிரசன்னம் நிரப்பும். நீங்கள் இப்பொழுது சாப்பிட்டு கொண்டு இந்த காரியத்தை எங்களோடு கூட ஆராதித்தாலும், பேசிக்கொண்டு எங்களோடு இந்த காரியத்தை நீங்கள் ஆராதித்தாலும், ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்புவதாக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமை உமக்கே, புகழ்ச்சிக்கு பாத்திரரே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமை உமக்கே, புகழ்ச்சிக்கு பாத்திரரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சாஷ்டாங்கமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக விழுந்து இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறதுமாகி சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நோக்கி, நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் என்று போற்றுகிற ஒரு காரியம், நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இரண்டு கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமை உமக்கே, புகழ்ச்சிக்கு பாத்திரரே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமை உமக்கே, புகழ்ச்சிக்கு பாத்திரரே. ஜனங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆராதிப்பு கொடுப்போம். ஆராதனை, ஆராதனை. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமை உமக்கே, புகழ்ச்சிக்கு பாத்திர. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. எல்லா துதியும் எல்லா புகழ்ச்சிக்கு பாத்திரரே. ஆராதனை, உம்முடைய ஆராதனையின் சத்தம், ஆராதனை பரலோக ராஜ்யத்தை அசைக்கட்டும். புகழ்ச்சிக்கு பாத்திரரே. தூதர்கள் மூப்பர்கள் ஜீவன்கள் எல்லாம் சாஷ்டாங்கமாய் பணிந்தே, தூதர்கள் மூப்பர்கள் ஜீவன்கள் எல்லாம் சாஷ்டாங்கமாய் பணிந்தே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமை உமக்கே, கடைசியாய் புகழ்ச்சிக்கு பாத்திரரே. அப்படி நேர் முழங்காலில் நின்றவர்களா, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமை உமக்கே, புகழ்ச்சிக்கு பாத்திரரே. இரண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி அவரை நோக்கி கடைசி அர்ப்பணிப்போடு ஆராதனை
ஆர்ப்பாட்டத்தில் முடியக்கூடாது, அது எப்பொழுதும் அர்ப்பணிப்பிலே முடிய வேண்டும் என்று தேவனுடைய ஊழியர்கள் சொல்வதுண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிரப்பப்படுவதாக, நீங்கள் இருக்கிற இடங்கள் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவதாக. உங்களுக்குள்ள தேவனுடைய அக்கினி இறங்கும் பொழுது, உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக அக்கினி உங்களை சுற்றி இருக்கிற பிசாசின் தந்திரங்களை சுட்டரித்து போடும். நீங்கள் பயந்திருக்கிற காரியங்களை சுட்டரித்து போடும். மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஜீசஸ், நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடத்துல, வீட்டிலோ, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய ஆராதனை விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு வாஞ்சையோடு இந்த ஆராதனை எங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட வழி நடத்துங்க.